ஏனென்றால் சிலுவையின் அந்த கோரத்திலே ஒரு பலவீனமாக தளர்ந்து போய் ஐயோ முடிந்து போய்விட்டது எல்லாம் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு பலவீனனைப் போல அவருடைய ஜீவன் போகவில்லை. அவர் ஜீவனை விட்டது எல்லாம் முடிந்து விட்டது என்பதன் வெற்றியின் முழக்கமாக முடிந்தது பின்பாக பிதாவை நோக்கி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு வெற்றியின் முழக்கமாக கூறினார். ஏன் இது ஒரு வெற்றியின் முழக்கம்? இதில் என்ன வெற்றி அடங்கியிருக்கிறது பார்ப்போம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 16:25-26 வசனத்தை எடுப்பீர்கள் என்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். The last enemy to be destroyed is death. 2 தீமோத்தேயு 1:10 பார்ப்போம் என்றால் என்ன சொல்லியிருக்கிறது, அவர் அதாவது இயேசுவானவர் மரணத்தை பரிகரித்து, he abolished death, ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இன்னொரு வசனத்தை வரக்கூடுகிறது இருக்கிறது, எபிரேயர் 2:14 வசனத்தின் 2வது பகுதியும் 15வது வசனத்தையும் பார்ப்போம் என்றால், மரணத்தை மாத்திரம் அவர் அழிக்கவில்லை, மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனையும் அழித்ததாக நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:14 வசனம் வாசிக்கும் என்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள், அதெல்லாம் யார், நம்ம, அவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானால் இன்று இயேசுசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்கிறார், மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அதோட அவர் முடிச்சிடல, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். He has the keys to both hell and of death. ரெண்டு வசனம் மட்டும் தான் பார்த்தோம், மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவன் என்று. ஆனா இப்போ who has the keys to hell and death? Jesus Christ. And he achieved that on the cross, and that was a victory cry. அதுக்காக தான் அவர் வந்துட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்கிறார். இப்போது அவர் சொன்ன வசனத்தின் சத்தியங்களை நோக்கி நாம் கடந்து செல்வோம். அவர் சொல்லியிருக்கிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. இன்னைக்கு நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைங்க, யூதரெல்லாம் ஜெபம் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். நம்மால் ஆண்டவரை நோக்கி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேண்டும் என்றால் we need to know the state of our spirit. நம்முடைய ஆவியின் நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளாவிடில் இதை நாம் சொல்ல முடியாது. ஆதியாகமம் 2:17 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னதான் நாம் பார்த்துருக்கிறோம். அண்ட் தே டிட் ஈட் அண்ட் தே டிட் டை ஸ்பிரிச்சுவலி. எபேசியர் 2:1 என்ன பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, யூ ஆர் டெட் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் சின்ஸ், மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அண்ட் ஹீ கேவ் அஸ் தட் லைஃப். யோவான் 3:6 நிக்கோதேமுவை பார்த்து சொல்லும்போது இதைத்தான் இயேசுவாமி சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நாம் மறுபடியும் ஆவியினால் பிறவாவிட்டால், இஃப் யூ டோன்ட் நோ தட் வி ஆர் பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், வி ரியலி கெனாட் ஹாவ் தி அஷூரன்ஸ் தட் காட் இன் டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கம் அண்ட் மை ஸ்பிரிட். பிலிப்பியர் 1:13 இதைத்தான் வந்துட்டு பவுல் சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையுமாயிருக்கும். இயேசு
கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களால் மாத்திரம்தான் இப்படி சொல்ல முடியும். இரண்டாவது சத்தியம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு பிதாவை உங்களுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒப்புவித்தல் என்பது இட் இஸ் நாட் அ ஒன் டைம் இவெண்ட். ஏதோ 33 வருஷம் 32 வருஷம் அவர் வாழ்ந்துட்டு கடைசி அன்னைக்கு மட்டும் சிறுவில் ஆரம்பிப்பது, ஓகே ஆண்டவரே நான் உண்மை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுறேன். வி நோ தட் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் ஹி லெட் அ லைஃப் தட் இஸ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் டு காட் த ஃபாதர். லூக்கா 2:49 வந்துட்டு அவர் 12வது வயதில் எருசலேமுக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னு தெரியும். தாயும் தந்தையும் தேடி வரும்போது சொல்கிறார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போதும் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் அது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொன்னார். இன்று வாட் இஸ் அவர் அப்ளிகேஷன், ஹவு டு வி டேக் தட் ஃபார் அவர் செல்ஸ்? நாம் எப்படி ஆண்டவருக்கு ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியும்? பிலிப்பியர் 2:5 பார்க்கிறபடி, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்படி இருப்போம் என்றால் ஏதோ ஒரு நாள் தி டே தட் வி டை அன்று மாத்திரம் போயிட்டு ஆண்டவரே ஐ கம் இன் மை ஸ்பிரிட் டு யூ அப்படின்னு சொல்வதல்ல. ரோமர் 6:13 கூறுகிற மாதிரி, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஸோ வி ஹாவ் டு சரண்டர் அவர் மெம்பர்ஸ் அவர் பாடி டு காட் நவ் நாட் ஜஸ்ட் ஆன் தி டே வி டை. அதை தான் ரோமர் 12:1 போட்டிருந்து, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். So that is the level of surrendering that we as Christians are expected to do. And when we do that, every day, when that time comes for us to die, on that day, ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி, ஸ்தேவான் கல்லறையும் போது சொன்ன மாதிரி, ஆண்டவராய் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன மாதிரி, பேதுரு 2வது நிருபத்தில் இந்த கூடாரத்தை விட்டு நான் நீங்கி போகிறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி, பவுல் 2 தீமோத்தேயு 4:6 சொன்ன மாதிரி, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், தென் வி ஹேவ் டு சரண்டர் அவர் செல்ஸ். தேவன் தாமே வாஸ்த தியான ஒவ்வொரு வார்த்தையினாலும் நன்றி ஆசிரிப்பார். சில முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஆதாரத்தை முடித்து நாகத்தினத்தில் நமக்கு அவுட்ரீச் இண்டஸ்ட்ரி பிளேட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே அதற்காக உள்ள ஒரு சிறிய பாட்டு ப்ராக்டிஸ் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாகை தினத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வந்த பிரகாரமாய் பிளேன்ஸ் ப்ராப்ளம் நமக்கு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாம் அவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சபை சார்பாக நாம் கடந்து செல்கிறோம். அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் 9:45 அங்கே இருக்கும்படியாக அந்த இடம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நர்விக் இடம்ஸ்வரோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற சண்டே சர்வீஸ் நமக்கு ஈஸ்டர் சண்டே சர்வீஸாக இருக்கும். அது நமக்கு ஒரு ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ். அது ஈஸ்டர் சண்டே சர்வீஸாக இருக்கிறபடியினால் தொடர்ந்து அந்த ஆராதனையிலே நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்.
ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த சுயவரப்பு காணிக்கை உண்டியலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வருகிற ஈஸ்டர் சண்டே சர்வீஸில் அதை நீங்கள் முன்னால் வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது நமக்காக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் கர்த்தருடைய ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்தோம். மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். முதலாவதாக தி இம்பார்ட்டன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம். இரண்டாவதாக கேட்ட அந்த ஏழு வார்த்தைகளிலும் த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்னது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக த வேல்யூ ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையினுடைய விலை மதிப்பு என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வந்தபோது ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தையை நாம் காலகாலமாக கேட்டு வருகிறோம். ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவையில் அடையப்படுகிற அந்த நேரத்திலே யார் யார் என்று சொல்லி குறிப்பாக சொல்லப்படாவிட்டால் போர் செய்வதர்கள், அவரை விரோதித்த மக்கள், வேடிக்கை பார்க்கும்படியாக வந்த மக்கள், சீஷர்களில் ஒரு சிலர், அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இதாகவே இவர்களுக்கு மண்ணில் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை செய்தார்கள். ஆனால் அந்த வார்த்தையினுடைய வல்லமை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கள்ளர் உண்மையாய் தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடையை நினைத்தள்ளும் என்று ஜெபித்தார். இன்றைக்கும் பாவ மன்னிப்பு என்பது குறிப்பிட்ட நாளிலே நாம் செய்யக்கூடிய அவசர கால ஜபம் அல்ல. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த நாளில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து அறிந்து தேவ சமூகத்திலே நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் அன்றைக்கு அவர் ஜெபித்தார் அவருக்காக அல்ல, மற்றவருடைய மன்னிப்புக்காக. அந்த வார்த்தையின் மேன்மை மகத்துவத்தை அறிந்த கள்ளன் கடைசி நேரத்தில் அதுதான் அவனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு. த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சான்ஸ் இன் ஹிஸ் லைஃப் ஹி ரீபென்டட் ஃபார் ஹிஸ் சின் அண்ட் ஆஸ்க்ட் காட் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின். ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஏழு வார்த்தைகளை பேசினார். யாரும் கேட்டு இதுதான் உன்னுடைய மகன், மகனே இதுதான் உன்னுடைய தாய் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையின் வல்லமை, த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கொஞ்சம் கூட யோசியாதபடி மரியாளை, இயேசுவின் தாயாகிய மரியாளை தன்னுடைய சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டார். கள்ளன் மறித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பிற்பாடு மரியாளும் யோவானும் மேல் வீட்டறையிலே தங்கி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே they got the power of the Holy Spirit. They received the power of the Holy Spirit. வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றார். பிற்பாடு எத்தனையோ வசனங்களை நம்ம தியானிச்சோம். ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த தேவனுக்காக தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும்.
கொஞ்சம் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து நின்று கண்களை மூடி இது இப்படி எத்தனை வாய்ப்புகளை தருணங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ரகசியங்களை அறியக்கூடாதவர்களாக இருக்கும். ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், உண்மையாகவே தேவ சமூகத்தில் தொடப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் குற்றங்கள் குறைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை இடப்படுது. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து அவனுடைய சமூகத்தில் செழிப்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய், அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கியது, அவருடைய வார்த்தை உள்ளங்களை உடைத்தது, அவருடைய வார்த்தை பிரிந்திருந்த